அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்றது நீங்கள் தமிழில் பார்த்துட்டு தெரிஞ்சுட்டுருப்பீங்க. எஸ், ஆறு நம்ம ஃபோனோட லைஃபை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான சின்ன ஆறு ஸ்டெப்ஸ், ஈஸியான ஸ்டெப்ஸ். நம்மளுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக நம்ம சின்ன சின்ன வேலை பண்ணால் நம்மளோட ஃபோன் லைஃப் ரொம்ப அதிகமாக இது பண்ணுற மாதிரி இருக்கிற ஒரு ஆறு ஸ்டெப்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சார்ஜிங் சைக்கிள். எஸ், நிறையா பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு சாப்பிடும்போது ஒரு 10 நிமிஷம், குளிக்கும்போது 10 நிமிஷம், இப்படி சார்ஜ் போடுவாங்க. பட் அப்படி போடுறது ரொம்ப தப்பு. நீங்கள் ஒரு தடவை சார்ஜ் போட்டு ஃபுல்லாக ஆக்கிட்டிங்கன்னா அது திரும்ப ஒரு 15% 20% வரும்போது திரும்ப சார்ஜ் போட ஆரம்பிங்க. நடுவில் 70% இருக்கும்போது சரி ஓகே 80 ஏறட்டும், ஓகே 80 இருக்கும்போது 90 ஏறட்டும் அப்படின்னு போடுறதுனால நம்மளோட சார்ஜிங் சைக்கிள் கம்மியாகும். சார்ஜிங் சைக்கிள் கம்மியாகிறதுனால என்னடா ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேட்டரியோட கெப்பாசிட்டி கம்மியாக ஆரம்பிக்கும். அதனால் உங்களுக்கு பேட்டரியோட லைஃப் கம்மியாகிறதுனால உங்களோட ஃபோனோட லைஃபும் தானாகவே கம்மியாகிடும். ஸோ நீங்கள் சார்ஜிங் சைக்கிளை முடிஞ்ச வரைக்கும் கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு 2 தடவை இல்லை 3 தடவை சார்ஜ் போட போதும். சில பேர் 7-8 தடவை சார்ஜ் போடுவாங்க, அதை தவிர்த்துருங்க. நம்ம பண்ணக்கூடாத ரெண்டாவது விஷயம் மெமரி. அதாவது நிறையா பேர் ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி முடித்தோடனே அதை க்ளோஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருவாங்க, சென்டர் பட்டன் கொடுத்து வெளில வந்துடுவாங்க. ஸோ அந்த ஆப்ஸ் பேக்ரவுண்டில் அதோட மெமரி ஞாபகம் வச்சுக்கிட்டே தான் இருக்கணும். அதனால் நிறையா மெமரி ஸ்டோர் ஆகிட்டுருக்கும். இப்போ உங்களுக்கு 4GB ரேம்னா கிட்டத்தட்ட 4GB ஃபில் ஆகிடுச்சுன்னா உங்கள் ஃபோன் எப்படி இருக்கும், ஸ்லோவாக ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் உங்களை தேவையில்லைனா அதுக்கப்புறம் அந்த ஆப்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிங்க. நீங்கள் இப்படி பார்க்க ஆரம்பிக்கும்போது உங்களோட மெமரி இது நல்லா இருக்கிறதுனால நீங்கள் கேம்ஸ் விளையாடும்போதும் சரி, ஏதாவது முக்கியமான வேலை வந்து உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ராவாக பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். அதனால் நீங்கள் என்ன ஒரு ஆப்ஸ் எடுத்தாலும் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேலை முடிஞ்சிருச்சுன்னா அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்த ஆப்ஸுக்கு போங்க. நம்ம பண்ணக்கூடாத மூன்றாவது விஷயம் ஏபிகே டவுன்லோட்ஸ். நிறைய ஏபிகே உங்களுக்கு தேவைப்படும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிருப்பீங்க. பட் அதில் சில ஏபிகேயில் மால்வேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஏபிகேனால் உங்களோட இது ஃபோனை அது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களோட ப்ரைவசியும் கெட்டு போகும், அதே சமயத்தில் உங்கள் ஃபோனும் ஸ்லோவாகிடும். நீங்கள் அந்த ஏபிகேவை டவுன்லோட் பண்ணிட்டு சரி உங்கள் ப்ரைவசி கெடுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டெலிட் பண்ணாலும் அதோடய மால்வேர் உள்ளேயே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அதனால் மோஸ்ட்டாக ஏபிகே டவுன்லோட் பண்ணுறதே தவிர்த்துருங்க. அதனால தான் ஐஃபோன்ஸ்லலாம் மோஸ்ட்டாக ஏபிகே டவுன்லோட் பண்ணுற இதை கொடுத்துருக்க மாட்டாங்க. நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸராக இருந்தால் மட்டும்தான் ஏபிகே டவுன்லோட் பண்ண முடியும். அதுவே உங்களால் உங்களுக்கு தேவையில்லைன்ற பட்சத்தில் நீங்கள் அதை தவிர்க்கிறதுல நிறையா ஆப்ஷன் இருக்குது. ஸோ தவிர்த்துருங்க, இல்லைனா உங்களோட ஃபோன் சைக்கிள் ரொம்பவே சின்னதாகிடும், கம்மியான நீ தான் யூஸ் பண்ண முடியும், சீக்கிரமாகவே உங்கள் ஃபோன் கெட்டு போயிடும். நம்ம பண்ண வேண்டிய நாலாவது விஷயம் ஃபோனுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கணும். ஆமாம், நம்மளாம் நைட்டு தூங்கிட்டு ரெஸ்ட் எடுக்கிறோம், ஃபோனுக்கு நைட்டு தூங்கும்போது ரெஸ்ட் கொடுக்குறோன்னு சொல்கிறீங்களா? நைட்டு தூங்கும்போது கூட சில பேர் பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டு படுத்துருவாங்க, திரும்ப காலையில் எழுந்த உடனே ஃபோன் எடுத்துருவாங்க. ஸோ ஃபோனுக்கு ரெஸ்ட்டே இருக்காது. அந்த 8 hours நம்ம நைட்டு தூங்கும்போது ரெஸ்ட் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் காலையில் எழுந்தபோது நம்ம யூஸ் பண்ணி முடிச்சுட்டு ஒரு நடுவில் 1 hour இல்லை 1/2 hour 1 hour நம்ம எப்போயாவது ரெஸ்ட் கொடுத்தா தான் ஃபோனுக்கு கொஞ்சம் அது கூல்டவுன் ஆகும். அதுக்கப்புறம் மற்ற வேலையெல்லாம் அதுக்கப்புறம் நம்ம எடுக்கும்போது ஃபாஸ்ட்டாக செய்யும். நம்ம ரெஸ்ட்டே கொடுக்க மாட்டும்போது நைட் 8 hours ரெஸ்ட் எடுக்கிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நைட் 8 hours அதுக்கு நீங்கள் இது பண்ணணும். அது நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி அதுவும் ரெஸ்ட் எடுக்கும் இல்லைன்னு சொல்ல. ஆனால் உங்களை நீங்களாம் நடுவில் சாப்பிட்றது குளிக்கிறது நடுவில் ஃபோனை வச்சுட்டு வேறு வேலை பண்ணுற மாதிரி அதுவும் உங்களோட யூசேஜ் இல்லாமல் வேறு ஏதாவது வேலை பண்ணும், நடுவில் சிஸ்டம் ஆப்ஸ் ஏதாவது ரன் பண்ணிகிட்டே இருக்கும், பேக்கப் ஓடிட்டு இருக்கலாம், அந்த மாதிரி தான் வேலை பண்ணிகிட்டு இருக்கும். ஸோ அது இல்லாமல் அதுக்கு தனியாக ரெஸ்ட்டு தேவைப்படுறதுனால நம்ம நைட்டு கொடுக்குறோம். அதனால் நீங்கள் 1 hour டெய்லி காலையில் யூஸ் பண்ணும்போது கூட நீங்கள் அதுக்கு ரெஸ்ட் கொடுங்க. நம்ம பண்ண வேண்டிய 5வது விஷயம் உங்கள் ஸ்டோரேஜை ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறது. இப்போ உங்களுக்கு ஒரு 64GB ரோம் இருக்கிற ஃபோன் வச்சுக்கோங்களேன், அந்த ஃபோனில் நீங்கள் ஒரு 50-55 முன்னாடியே நீங்கள் உங்களோட ஸ்டோரேஜ் லிமிட் வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு மேலே எக்ஸிட் ஆகாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ஃபோன் ஸ்மூத்தாக ரன் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் அதுக்கு மேலே போகும்போது அது ஆப்ஸ் ப்ரெஷர் தாங்க முடியாமல் அது ஃபோன் ஸ்லோ ஆகிறது வாய்ப்பு இருக்குது. ரேம் மேனேஜ்மெண்ட்டும் இத்தனை ஆப்ஸ் இருக்கிறனால மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு அத்தனை ஆப்ஸ் யூஸ் பண்ணுற பட்சத்தில் நீங்கள் ஒன்று பெரிய ரோம் இருக்கிற ஃபோன் வாங்கிக்கலாம், 128GB 256GB, இல்லைனா நீங்கள் மெமரி கார்டு கூட வாங்கி போட்டுக்கலாம் உங்களோட சில ஃபைல்ஸ் எல்லாம் மாற்றி வைக்கிறதுக்கு. ஸோ நீங்கள் ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல ப்ரெஷர் கொடுத்தா அது கண்டிப்பாக தாங்காது. உங்களோட ஸ்டோரேஜை நீங்கள் ஒரு 64GBயாக இருந்தால் நீங்கள் ஒரு 55 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது நல்லது. 128GBயாக இருந்தால் அதில் ஒரு 110-115 வரையும் யூஸ் பண்ணலாம், தப்பில்லை. நீங்கள் அதுக்கு மேலே யூஸ் பண்ணும்போது அதோடய ப்ரெஷர் அதிகமாகறதுனால ஃபோன் ஸ்லோ ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இது லைஃபை குறைக்கும். நீங்கள் பண்ணக்கூடாத 6வது விஷயம் ஹெவி கேம். எல்லாருமே கேமிங் விளாடுவாங்க,
ஸோ கேமிங் விளாட்றதுல தப்பில்லை. கேமிங் விளாடும்போது உங்கள் ஃபோன் சப்போர்ட் பண்ணுற மீடியம் கிராஃபிக்ஸோ லோ கிராஃபிக்ஸோ ஹை கிராஃபிக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விளாடணும். நீங்கள் ஒரு 2GB ரேம் ஃபோனில் பப்ஜியோ இல்லை ஆஸ்வால்ட்டோ அந்த மாதிரி பெரிய கேம்லாம் விளாட்றது கண்டிப்பாக கஷ்டம். ஆனால் விளையாட அது கண்டிப்பாக ஏற்றலாம், ஏற்றி விளாட்லாம். உங்களுக்கே எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியும். அதுவே நீங்கள் ஒரு 64GB ரேமில் கூட சில கேம்ஸை ஹை கிராஃபிக் மோடில் வச்சு விளாடும்போது உங்களுக்கு ஃபோனோட ஸ்மூத்னஸ் குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் லோ கிராஃபிக் மோடில் உங்கள் ஃபோன் சப்போர்ட், உங்கள் ஃபோன் ஹை கிராஃபிக் சூப்பராக ஸ்மூத்தாக சப்போர்ட் பண்ணணும்னா நீங்கள் வச்சு விளாட்லாம், அதில் தப்பு இல்லை. பட் லோ கிராஃபிக் மோடில் வச்சு விளாடும்போது உங்களோட ஃபோனோட ஸ்மூத்னஸ் இதுவாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஹை கிராஃபிக்கில் வச்சு விளாடும்போது ஏன்டா ஸ்மூத்னஸ் இல்லைனா பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் கேம் விளாடும்போது அப்படின்னு சொன்னீங்கன்னா அது கேம் விளாடும்போது மட்டும் ரிசல்ட் ஆகாது, உங்களோட ஃபோனோட டே டு டே யூசேஜ்லையும் அது ரிசல்ட் பண்ணும். உங்களோட ஃபோனோட ப்ராசரோட இதே ஸ்பீடியே குறைச்சிரும். ஸோ கிளாக் ஸ்பீடு எல்லாமே பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் உங்கள் ஃபோன் சப்போர்ட் பண்ணுற கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸை வச்சு விளாட்னா உங்கள் ஃபோன் லாங் லைஃப் நல்லா வரும். ஸோ அவ்வளோதான் நண்பர்களே, இந்த 6 பேசிக் ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட ஃபோனோட லைஃப் எங்கேயோ போயிடும். ஸோ உங்களுக்கு ஒரு வருஷம் இப்போ வர்ற ஃபோனாக இருந்தால் அது கண்டிப்பாக எக்ஸ்டெண்ட் ஆகி ஒரு 2-3 வருஷம் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம பண்ணுற சின்ன சின்ன விஷயம்தான் கடைசியாக ஒரு பெரிய விஷயமாக வந்து அமையன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோன் கண்டிப்பாகவே பெரிய லெவலில் உங்களோட பேட்டரி சைக்கிளாக இருந்தாலும் சரி எல்லா லைஃப் சைக்கிளும் சரி ஃபுல்லாக சேவ் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம், தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இந்த சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனலாக இருக்கும், நான் போடுற வீடியோஸும் உங்களுக்கு வந்து உடனே வந்து சேரும், அதை மறக்காமல் நீங்கள் பார்க்கலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் வரும். தேங்க்யூ.